நான்கு மடத்திய அளங்களில் மின்சார தடை ஏற்படும் அபாயம், நாடு மூடப்படும். மீண்டும் ரயில்வே பயணிகளுக்கு பாரிய சிரமம். இலங்கையில் மக்களுக்கு மற்றொரு எச்சரிக்கை. ஜாலில் ஆங்காங்கே திடீரென முளைத்த 5G கோபுரங்கள். இலங்கை வந்துள்ள சீன நிபுணர். கோட்டாபய பஸில் உள்ளக மோதல், தீவிர நிலை அம்பலம். அரசாங்கம் கவிழ்வது உறுதி, நாமலுக்கு மைத்திரி பதிலடி. இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் 24 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மின்சாரம் இல்லாமையினால் நாட்டை மூடி வைக்கும் நாள் வெகு விரைவில் உள்ளதென அதன் பிரதான செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு அரசாங்கம் தீர்வை காண முடியாமல் இருப்பதே இந்த நிலைமைக்கு காரணம் என ரஞ்சன் ஜெயலால் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மிகவும் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. மழையுமில்லாத காலநிலை ஒன்றே இந்த வருடம் ஆரம்பம் முதல் காணப்படுகின்றது. இதனால் மின்சாரம் போதுமான அளவு வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. ரயில்வே நிலைய அதிபர்கள் மீண்டும் பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளனர். உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த பணிப்புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே நிலைய அதிபர்கள் சங்கத்தின் உதவி தலைவர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த பணிப்புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ரயில்வே நிலைய அதிபர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 24 மணித்தியால அடையாள பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டிருந்தனர். இலங்கையில் அடுத்த 2 மாதங்களில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அந்நியச்சலவாணி பற்றாக்குறை காரணமாக இந்த நிலைமை தோன்றலாம் என மருந்து உற்பத்தி வழங்கல் ராஜாங்க அமைச்சின் செயலாளர் RM சமன் குசும் ஸ்ரீ தெரிவித்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்ய வேண்டிய மருந்துகளின் முன்னுரிமை பட்டியலை தயாரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி $5 மில்லியன் மதிப்புள்ள 4 மருந்துகளுக்கான நாணய கடிதங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றாலும் அந்நிய செலவாணி நெருக்கடியை கருத்தில் கொண்டு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் சாவகச்சேரி மேசாலி மற்றும் கிராமவில் பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் ஒன்றினால் 5G மற்றும் ஸ்மார்ட் லேம்போல்ட் கோபுரங்கள் நிறுவப்பட்டு சாதனங்களும் பொருத்தப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். யாழ் மாநகர சபை எல்லைக்குள் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் ஸ்மார்ட் லேம்போல்ட் கோபுரங்களை நிறுவ முற்பட்ட நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அந்த வேலிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அதன் பின்னர் அந்த கோபுரங்களில் எந்தவிதமான தொலைத்தொடர்பு சாதனங்களும் பொருத்தப்பட மாட்டாது என்ற நிபந்தனையோடு மாநகர சபை எல்லைக்குள் குறித்த கோபுரங்கள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக தென்மராட்சியின் சாவகச்சேரி நகர சபைக்குட்பட்ட மீசாலி மற்றும் கிராமவில் கிராமங்களில் தனியார் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சீன நிபுணர் ஒருவர் நுரச்சோலை அனல்மின் நிலையத்தின் இயந்திர கோளாற்றை ஆராய்வு செய்வதற்காக இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நுரச்சோலை அனல்மின் நிலையத்தின் மின்பரப்பாக்கி ஒன்று செயலிழந்ததை அடுத்து அதனை ஆராயும் நோக்கிலேயே குறித்த சீன நிபுணர் இலங்கை வந்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபை தலைவர் கூறுகையில் மின்பரப்பாக்கி விரைவில் பழுது பார்க்கப்பட்டு 300 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின்கட்டமைப்பில் சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் மின் விநியோகம் தொடர்பான தற்போதைய நிலைமை பெருமளவில் தீர்க்கப்படும். அதேவேளை மின் உற்பத்தி நிலையத்திற்கு நிலக்கரியை தடையின்றி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு மே மாதம் வரை நிலக்கரி போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட லிட்ரோ எரிவாயு நிறுவன தலைவர் திசாரா ஜெயசிங்க ஜனாதிபதிக்கு அறிவிக்காமல் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவையே பதவியிலிருந்து நீக்கியுள்ளார் என தெரியவந்துள்ளது. அத்துடன் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தாமல் புதிய தலைவராக பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் ரேணுகா பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வசலின் நியமிப்புகளை ரத்து செய்த ஜனாதிபதி மீண்டும் திசாரா ஜெயசிங்கவை நியமிக்குமாறு உத்தரவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முத்துராஜவெல மாபிமல்லிட்ரோ எரிவாயு முனையத்திற்கு ஜனாதிபதி நேற்று விஜயம் செய்தபோது தேசாரா ஜெயசிங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதிக்கு அறிவித்திருந்ததுடன் இது தொடர்பில் தாம் அறிந்திருக்கவில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கூட்டரசியல் பிரதான வகிப்பாகத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வகிக்கின்றது. இந்த அரசியலில் இருந்து சுதந்திர கட்சி வெளியேறினால் அரசு கவிழ்வது உறுதி. இவ்வாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன MP தெரிவித்தார்.
அரசின் கொள்கைகள் பிடிக்கவில்லை எனில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கௌரவமான முறையில் வெளியேற வேண்டும் என்று அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுச்செரி முன்னணியில் இருந்து கொண்டு எமக்கு சவால் விடும் சிறியவர்களும் பெரியவர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்துதான் அரசியலை ஆரம்பித்தார்கள். சுதந்திர கட்சிதான் அவர்களின் அரசியல் வாழ்வுக்கு முகவரி கொடுத்தது. இதனை மறந்து அவர்கள் செயற்படுகின்றார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் ஸ்ரீலங்கா பொதுச்செரி முன்னணி கூட்டணி வெற்றியடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியே பிரதான காரணம் என தெரிவித்துள்ளார். மடத்தியாளங்களில் மின்சார தடை ஏற்படும் அபாயம், நாடு மூடப்படும். மீண்டும் ரயில்வே பயணிகளுக்கு பாரிய சிரமம். இலங்கையில் மக்களுக்கு மற்றொரு எச்சரிக்கை. ஜாலில் ஆங்காங்கே திடீரென முளைத்த 5G கோபுரங்கள். இலங்கை வந்துள்ள சீன நிபுணர். கோட்டாபய பஸில் உள்ளக மோதல், தீவிர நிலை அம்பலம். அரசாங்கம் கவிழ்வது உறுதி, நாமலுக்கு மைத்திரி பதிலடி.